திருமணமான ஐந்தாவது நாளில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கு காரணம் என்ன என்று போலீசார் விசாரணை செய்கின்றனர். திருமணமான ஐந்தாவது நாளில் காதல் கணவருடன் தாயார் வீட்டிற்கு விருந்துக்கு வந்த இடத்தில் இவர் இந்த செயலை செய்துள்ளார். இதற்கான காரணம் என்ன என்று போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சோக சம்பவம் பற்றி போலீஸ் தரப்பில் கூறுகையில், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாரூர் நகரை சேர்ந்தவர் ராஜ் இவருடைய மகள் தேவி வயது 20. இவரும் உறவினரான உடுமலை அருகே உள்ள அமராவதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரும் காதலித்து திருமணம் செய்துள்ளனர். செல்வராஜ் தையல் தொழிலாளியாக வேலை பார்க்கின்றார். உறவினர் என்பதால் இவர்கள் காதலுக்கு பெற்றோர் பச்சை கொடி காண்பித்தனர். இதனையடுத்து கடந்த 8ஆம் தேதி பெற்றோர் மற்றும் உறவினர் ஆசியுடன் கணியூர் நாமகிரி அம்மன் கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் தேவி தனது காதல் கணவருடன் தாராபுரம் மாருதி நகரில் உள்ள தன் தாயார் வீட்டிற்கு விருந்திற்கு வந்துள்ளார். நேற்று மதியம் கணவன் மனைவி இருவரும் வீட்டில் மதிய உணவு சாப்பிட்டனர். பின் வீட்டுக்கு வெளியே பொது மாப்பிள்ளை செல்வராஜ் உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் வீட்டிற்குள் சென்ற தேவி திடீரென்று கதவை சாத்தி வெகு நேரமாகவும் திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவையும் திறக்காததால் அதிர்ச்சியடைந்து உடைத்து சென்றனர். அங்கே வீட்டின் விட்டத்தில் சேலையில் தொங்கியுள்ளார். உடனே அவரை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மறுசோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தன்னுடைய காதல் மனைவி இருந்ததை அறிந்து அவரது உடலை பார்த்து செல்வராஜ் கதறி எழுந்ததை பார்க்க பரிதாபமாக இருந்தது. இது குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து புதுப்பெண் தற்கொலை செய்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்துகின்றனர். திருமணமான 5வது நாளில் இப்படி செய்து கொண்டதால் தாராபுரம் சப் கலெக்டரும் விசாரணை நடத்தவுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.